பேக்ரவுண்ட் கொடுத்து ரொம்ப அருமையாக கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக ஒரு சீமா ராஜா பாட்டு. ஆக்சுவலாக நீங்கள் வந்திருக்க இந்த நிறுவனம் உள்ளூர் ராஜாவுடைய ஒரு நிறுவனத்துக்காக வந்திருக்கீங்க. இந்த நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கக்கூடிய, ஸோ ஓஎஸ்டான் கோல்டு நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நல் உள்ளங்களையும் ஸோ அன்போடு வரவேற்கிறோம், மகிழ்வோடு வாழ்த்துகிறோம் லீடர். தெரிஞ்சோ தெரியாமலோ இன்றைக்கி வந்து இந்த செஷனுக்குள்ளே வந்தாச்சு. இந்த பாடலில் கூட ஒரு வரி ரொம்ப அருமையாக வந்தது, எதிரியாக இருந்தாலும் வாழ வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அது வந்து நெட்வொர்க் துறையில் இருக்கக்கூடிய லீடர்ஸுக்கு மட்டுமே அந்த மனப்பாங்கு இருக்கும், மற்ற எந்த துறையிலையும் இருக்காதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரியை பற்றி நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு இங்கே எல்லாருமே வந்திருக்கீங்க. ஸோ அதில் நம்ம ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரி கிரிப்டோ இண்டஸ்ட்ரி, இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரியோட நாலேஜும் கேதர் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம உள்ளே வந்திருக்கோம். ஸோ அத்தனை பேரும் இங்கே வந்திருக்கக்கூடிய நல்லுள்ளங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறது. தெரிஞ்சோ தெரியாமல் இங்கே உள்ளே வந்தாச்சு. அடுத்து நடக்கக்கூடிய ஒரு 40 நிமிடங்கள், இந்த 40 நிமிடங்கள் முழுமையாக இந்த செஷனில் கலந்துக்கோங்க. இந்த ஒரு நிறுவனம் ஒரு உங்களுடைய பொருளாதாரத்தில், இப்போ நீங்கள் ஒவ்வொரு நபரும் ஒரு ஜாப்ல இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், அதே மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேஷனு. இப்போ நம்ம டியூ டு இந்த கொரோனாலாம் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்களை நம்ம அடிபட்டிருக்கதை நம்ம பார்த்துருக்கோம் லீடர். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் உங்களுடைய, ஏன்னா அடுத்து இந்த 3ஆம் மலை எப்போ வரப்போகுதுன்னு தெரில, மேபி இன்னும் ஒரு 2 நாளாக அறிவிச்சாலும் அறிவிக்கலாம், அப்படி ஒரு பயத்தில் தான் நிறைய பேர் இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு இந்த ஆன்லைனில் மட்டுமே, நீங்கள் எதுக்காக எந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண தேவையில்லை, எந்த ஒரு விஷயமும் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் இந்த மாலை 7 மணிக்கு நீங்கள் கிளம்பிட்டால் போதும், நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிக்கலாம். அதன் மூலிமா ஒரு வருமான வாய்ப்பையும் நம்ம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. அப்போ இதை நம்ம முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே நம்ம நிறுவனத்தின், அதாவது ஓஎஸ்என் கோல்டு நிறுவனத்தின் நிறுவனரே வந்து நமக்கு நேரடியாக இந்த செஷன் கொடுக்கறது ஒரு மிக பெருமையான ஒரு விஷயமும் கூட. அப்போ இப்போ நாம் வந்து ஒரு ஒரு ஆல் ஓவர் இந்தியான்றதை விட இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய நிறைய மக்களை வந்து, தமிழக மக்களையும் சார்ந்து நிறைய பேர் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் நம்மளுடைய ஓஎஸ்என் கோல்டு. ஸோ இந்த சிஸ்டத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிற, முழுமையாக உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி கொடுக்கறதுக்கு நம்மளுடைய நிறுவனத்தின் நிறுவனரை நான் வெல்கம் பண்ணுறேன். ஸோ டாக்டர் ஏஆர் ராஜா சாரை இப்போ நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஸோ இஸ் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் லீடர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ராஜா சார் வெல்கம். எஸ் சார், ராஜா சார் வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 76 பேர் ஒன்று சேர்ந்துருக்கோம். ஓகே, அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ். ஏன்னா எல்லாருமே நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனா மாற போறோம், அந்த மாற்று கருத்து இல்லை. எப்பவுமே ஓஎஸ்டான் கோல்டு. ஸோ ஓஎஸ்டான் கோல்டு அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரியாலிட்டி சார், அதாவது நல்ல வீடு, நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல கல்வி, நல்ல செல்வம், நல்ல அருள், நல்ல பொருள், நிம்மதியான வாழ்க்கை, இது எல்லாமே மனிதனுடைய பிறப்புரிமை. இது தனிமனித பிறப்புரிமை. உரிமை என்பது கொடுக்கப்பட மாட்டாது, உரிமை என்பது பறிக்கப்பட வேண்டும். தனிமனிதனுடைய உரிமை என்பது பறிக்கப்பட வேண்டும். ஸோ தயவு செய்து அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த உரிமைகள், பிறப்புரிமைகள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா, அருள் இல்லாதவருக்கு பொருள் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு அருள் இல்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு இவ்வுலகமே இல்லை. அதான் வந்து இன்னைக்கு உண்மையான கருத்து. அது ஸ்பெஷலா COVID-19 வந்த பிறகு நம்ம வந்து அந்த மல்டி சேனல் ஆஃப் இன்கம் எந்த அளவுக்கு முக்கியங்கிறத நம்ம எல்லாருமே நல்லா உணர்ந்திருக்கோம். ஸோ அதன் விளைவு, கடந்த காலத்துல ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் மூலம் கிடைக்கப்பட்ட ரொம்ப உன்னதமான ஒரு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் எதிர்காலத்தை ஒழுக்கக்கூடிய இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரி மூலம் தங்களுக்கு வழங்க பெறப்படுகின்ற இந்த ஓஎஸ்டான் கோல்டுங்கிறது. சரி, ஓகே. இப்ப இந்த ஓஎஸ்டான் கோல்டு ஏன், எதுக்கு, வை அப்படிங்கறது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு ட்ரெண்ட் செட்டிங் இண்டஸ்ட்ரி. கடந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஒரு 5 இயர்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு புது விதமான டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா ஊர் உலகத்துல மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் உருவாக்கி இருக்கோம். ஸோ அதனால ஒரு புதிய டெக்னாலஜி வருது, அந்த டெக்னாலஜி நம்ம அப்டேட் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னா, அது வந்து பிசினஸா இருக்கட்டும் அல்லது மனித வாழ்க்கையா இருக்கட்டும், அடுத்த லெவலுக்கு போறதுங்கிறது ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் தான். இன்னைக்கு ராஜ் ரூட் 2-வீலருங்கிறது ஒரு காலத்துல ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு 2-வீலர், இன்னைக்கு அட்ரஸ் இல்லை. வை? பிகாஸ் அவங்க டெக்னாலஜி வைஸ் அப்டேட் பண்ணிக்க தயாரா இல்லை. நோக்கியா இல்லாத வீடே கிடையாது, இன்னைக்கு நோக்கியா இருக்கிற வீடே கிடையாது. வை? பிகாஸ் அவங்க டெக்னாலஜி அப்டேட் பண்ணிக்க தயாரில்லை. அது டெக்னாலஜி அப்டேஷன்ங்கிறது இன் டைம் இருக்கணும், காலம் தவறி நம்ம வந்து அப்டேட் பண்ணி நோ யூஸ். அதுக்குள்ள
ஏற்கனவே வந்தவங்க ரொம்ப பாத்தீங்கன்னா எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவாங்க இல்லைங்களா. சோ அதே மாதிரி அம்பாசிடர் வெஹிக்கிள் எடுத்துக்கங்க, டெக்னாலஜி. இன்னைக்கு அம்பாசிடர் கம்பெனி க்ளோஸ் டவுன், ஒரு காலத்துல விவிஐபி வெஹிக்கிள் இல்லைங்களா, இன்னைக்கு க்ளோஸ் டவுன். வை? பிகாஸ் அப்டேஷன் இல்ல, டெக்னாலஜி அவங்க வளரல. இதே மாதிரி ஓனியோ டிவி சொல்லலாம், வீடியோகான் டிவி சொல்லலாம், இந்த மாதிரி பல முன்னுதாரணங்கள் நம்ம முன்னால வந்து இருக்கு இல்லைங்களா. பழைய காலத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், அதாவது பழைய காலத்திலயும் இந்த காலத்துக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு சின்ன வித்தியாசம் சொல்லுவோம். இன்னைக்கு வந்து ஒரு ஒரு லெட்டர் வந்து அனுப்பணும், பழைய காலத்துல நம்ம வந்து போஸ்ட் ஆபீஸ்ல போய் அனுப்போம். இன்னைக்கு நம்ம போஸ்ட் ஆபீஸ் போறோமா? எல்லாருமே எதை சூஸ் பண்றாங்க? இன்னைக்கு வந்து ஒரு கொரியர் தான் சூஸ் பண்றாங்க. தட் மீன் பிரைவேட் இஸ் ஃபர்ஸ்ட், கரெக்டுங்களா? சரி, ஒரு குழந்தை பிறக்குது, ஸ்கூல்ல கொண்டு சேர்த்தணும், எந்த ஸ்கூல்ல ப்ரிஃபர் பண்றோம்? பிரைவேட் தான் பெஸ்ட். அதே மாதிரி இன்னைக்கு ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆயிட்டாங்க, செக்அப் பண்ணோம், அவங்க டெலிவரி டைம் வந்துருச்சு, மேக்ஸிமம் எந்த ஹாஸ்பிட்டல் நம்ம ப்ரிஃபர் பண்றோம்? பிரைவேட். அதுலேயும் பிரைவேட் தான் பெஸ்ட் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு டிராவல் பண்ணோம், கோயம்புத்தூர் சென்னை நம்ம போகணும், அப்போ எதுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம்? டிராவல்ஸ், பிரைவேட் செக்டர் இல்லைங்களா. அதே மாதிரி பை ஏர், ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணோம், ஏர் இண்டியா ப்ரிஃபர் பண்றோமா அல்லது பிரைவேட் செக்டரா? பிரைவேட் செக்டர். இந்த மாதிரி இன்னைக்கு பேங்கிங் செக்டருங்கிறது கடந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு மீடியேட்டர். இப்ப எம்பணத்தை வந்து நான் ஒரு நபருக்கு கொடுக்கணும், அதுக்கு ஒரு மீடியேட்டருக்கு நான் ஏன் பணம் கொடுக்கணும்? என்னுடைய பணத்தை நான் ஒரு நபருக்கு அனுப்பணும், நான் ஏன் ஒருத்தர் பர்மிஷன் வாங்கணும்? என்னுடைய பணத்தை என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் அனுப்பணும், நான் ஏன் அதுக்கு டிரான்சாக்ஷன் சார்ஜ் கொடுக்கணும்? இதையெல்லாம் மனதில் கொண்டு அதே நேரத்துல பணத்தை டூப்ளிகேட் வச்சிடறான், பணத்தை டூப்ளிகேட் பண்ணிடுறான், பணத்தை திருடிட்டு போயிடுறான், பணம் சம்டைம்ஸ் எரிஞ்சிருது. இந்த மாதிரி பல நுணுக்கங்களை எல்லாம் வச்சு, பல ஆயிரம் பிரச்சனைகள்லாம் இருந்த வச்சு, அதுக்கு பதிலா அதுக்கு பதிலா உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அதாவது பணம் பிசிக்கல் கரன்சி அப்படிங்கறதுல இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் மனதில் வைத்து உருவாக்கப்பட்டதுதான் கிரிப்டோ கரன்சி. ஸோ அந்த வகையில பல பிரச்சனைகள், ஒவ்வொரு நாட்டுக்கு தனியா ஒரு பணம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு நாட்டிலையும் அதோட வேல்யூ மாறுது இல்லைங்களா. அப்ப கடந்த காலத்துல உலகம் உருவான காலத்துல இருந்து மனிதன் ஆரம்ப காலத்துல தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தான், பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருள் வாங்கிட்டு இருந்தான். அதுக்கு பிறகு என்ன வந்தது, அதாவது லெதர் காயின் அப்படின்னு வந்தது. அதுக்கு பிறகு என்ன வந்தது, ஒரு பாத்தீங்கன்னா மெட்டல் பேஸ் காயின் வந்தது. அதுக்கு பிறகு என்ன வந்தது, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேப்பர் காயின் வந்தது. அதுக்கு அதன் பிறகு இன்னைக்கு பிளாஸ்டிக் காயின் வந்துருச்சு. அதன் பிறகு டிஜிட்டல் காயின் வந்துருச்சு. அதன் பிறகு ஸோ டே பை டே இனி வரும் காலங்கள்ல இந்த உலகத்துல பணம் அப்படிங்கிற 5 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபான்னு சொல்லி கடைசியா கையில தொட்டு பார்க்கக்கூடிய ஒரு ஜெனரேஷன் நம்ம மட்டும்தான். இனி வரும் காலங்கள்ல இன்னும் ஒரு 5 to 10 இயர்ஸ் உள்ள ஈவன் இந்தியால டிஜிட்டல் கரன்சி ஆல்ரெடி தே ஸ்டார்டட், டிஜிட்டல் கரன்சி தி ஆல்ரெடி ஸ்டார்டட். ஸோ இனி வரும் காலங்களில் எப்படி நம்ம வந்து சாதாரண போன்ல இருந்து ஒரு மொபைல் போனுக்கு வந்தோம், ஒரு பட்டன் போனுக்கு வந்தோம், பட்டன் போன்ல இருந்து எப்படி நம்ம ஸ்மார்ட் போனுக்கு வந்தோமோ, இதே மாதிரி எல்லாரும் அடுத்த 5 to 10 ஆண்டுகளுக்குள் கண்டிப்பா இந்தியாவுக்குள்ள நிறைய கண்ட்ரிஸ் வந்துருச்சு. இப்ப நிறைய கண்ட்ரிஸ் டிஜிட்டல் காயின் கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு எக்கனாமிக்கலி டெவலப் ஆகணும், எக்கனாமிக்கலி ஒரு கண்ட்ரி வந்து சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா டிஜிட்டல் கரன்சிங்கிறதுக்கு வந்தே ஆகணும். இது வந்து காலத்தின் கட்டாயம். ஓகே, அதே நேரத்துல இனி வரும் காலங்கள்ல இப்போ அந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது இன்னைக்கு வந்து 12-13 வருடங்கள் ஆகுது. கிரிப்டோ கரன்சிங்கிறது உருவாக்கப்பட்டு 12-13 வருடங்கள் ஆகுது. இந்த 13 வருடத்துக்குள்ள லட்சக்கணக்கான மடங்கு ஒரு பணத்தை பெருக்க முடியும் அப்படின்னா அது கிரிப்டோ கரன்சியில மட்டும்தான் முடியுங்கிறத உலகம் ஏற்றுக்கொண்டது. அதே மாதிரி 200 நாடுகளுக்கு மேல இந்த கிரிப்டோ கரன்சி ஏத்துக்கிட்டாங்க. பலாயிரம் ஏடிஎம் சென்டர்ஸ் வந்துருச்சு. அமெரிக்கா மாதிரி உலகத்துல மிகப்பெரிய வல்லரசு நாடு தன்னுடைய ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்ல எல்லாத்தையும் ஒரு விண்டோ தனியா, அதாவது கிரிப்டோ கரன்சி வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் ஹோல்டு பண்றதுக்கும் ஒரு ப்ரொவிஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு தங்கத்தை எல்லாம் ஓரம் கட்டிருச்சு, தங்கம் எல்லாம் ஒன் ஃபைன் மார்னிங், அதுக்கு வேல்யூ இல்லாத அளவுக்கு போய்விடும் சொல்லி உலக லெவல்ல ஒரு எக்கனாமிக்ஸ் எல்லாம் பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எதிர்காலத்துல அதாவது கிரிப்டோ கரன்சிக்கு மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு வேல்யூ இருக்கும், கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தாத நபர்கள் யாருமே இருக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு உன்னதமான விஷயத்தை நம்ம எடுத்திருக்கோம். இது வரைக்கும் 1.5 கோடி மக்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துல இன்னைக்கு ஒயஸ்டான் கோல்டுங்கிறது உலகளாவிய இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நாடுகள்ல இன்னைக்கு வெற்றிகரமா நமது நிறுவனம் இன்னைக்கு 4வது மாதத்தை கம்ப்ளீட் பண்ணுது. வி ஆர் கம்ப்ளீட்டிங் 4th மந்த், இன்னைக்குதான் 4வது மாதம் முடியுது. 4 மாதத்துக்குள்ள அதாவது எல்லாம் இல்ல இறைவன், அது அல்லான்னு சொல்லலாம், ஏசு கிறிஸ்துன்னு சொல்லலாம், சிவஜின்னு சொல்லலாம், லட்சுமின்னு சொல்லலாம், எல்லாம் உள்ள இறைவனுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லணும்,
இன்னைக்கு 50,000 ஜாயினிங்ஸ் நம்ம வந்து கிராஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,15,00,000 ட்ரான் எஸ் அ பேவுட்டா நம்ம வந்து மக்களுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்கு. 500 பேருக்கு மேல 100,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. டெய்லி 100,000 சம்பாதிக்கிறவங்க 6 பேர் வந்துட்டாங்க. 50,000, 75,000, 10,000 அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. அந்த மாதிரி ஒரு உன்னதமான இந்த கிரிப்டோ கரன்சி பேஸ்ல உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இந்த ஓஸ்டர்ன் கோல்டு. ஓகே, அப்ப நம்ம ஏன் ட்ரான் செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல ட்ரானோட டெக்னாலஜிங்கிறது, அதாவது உலகத்துல இருக்கிற எல்லா லிஸ்டடு கரன்சி விட கிரிப்டோ கரன்சில நம்பர் ஒன் டெக்னாலஜி வைஸ் 667 மடங்கு ஃபாஸ்டா இருக்கக்கூடியது ட்ரான். அது மட்டும் இல்லாம உலகத்துல தேர்டு லார்ஜஸ்ட் யூட்டிலிட்டி, அதாவது 3வது பொசிஷன்ல ட்ரேடிங் காயின் இருக்கக்கூடிய ஒரு காயின் தான் இந்த ட்ரான். இந்த ட்ரானோட எதிர்காலம், 6 மாதத்துக்கு முன்ன 1 ரூபாயா இருந்தது, இன்னைக்கு வந்து நியர் அபவுட் 6 to 7 rupees இருக்கு. இன்னைக்கு வரும் காலங்கள்ல 1 வருஷத்துக்குள்ள $1 மாறுவதற்கான வாய்ப்பு முழுக்க முழுக்க இருக்கு. அப்ப சாதாரண பணத்தை பாக்கெட்ல போட்டு வச்சு அப்படிதான் இருக்கும், பட் கிரிப்டோ கரன்சினா என்னாகும், நாளுக்கு நாள் தன்னைத்தானே டிமாண்ட் அண்ட் சப்ளை காரணமாக, அதாவது உலக மக்களுடைய டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து அதனுடைய தன் வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்துகிட்டே இருக்கும். அது மூலம் இன்னைக்கு உலக லெவல்ல மிகப்பெரிய மல்டி மில்லியர்ஸ் எல்லாமே எதுல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரிப்டோ கரன்சில தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப நம்ம இங்க ஒரு முடிவு எடுக்கணும், அதாவது உலகத்துல நம்பர் ஒன் பணக்காரர் செய்ய வேலையை செய்யறது நம்ம தவறா, உலகத்துல இருக்கக்கூடிய 2வது பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு உலக பணக்காரன் செய்யறத நம்ம செய்யறோம்னா அது தவறா, உலகத்துல இருக்கக்கூடிய அதாவது பில் கேட்ஸா இருக்கட்டும், வாரன் பஃபெட்டா இருக்கட்டும், எலன் மாஸ்கா இருக்கட்டும், அம்பானியா இருக்கட்டும், டாத்தாவா இருக்கட்டும், பிர்லாவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் செய்யறாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிரிப்டோ கரன்சில பண்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம கண்ணை மூடிக்கிட்டு அதை நம்ம புடிச்சுக்கணும். எப்பவுமே ஒரு லேயர் வரும்போது அதை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் உண்டு. அப்ப நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில இப்ப என்ன ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராடக்ட் பேஸ்ட் நிறுவனங்களுக்கு எதிர்காலம் சுத்தமா இல்ல. 100% நோட் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நான் ஒரு இன்டர்நேஷனல் லீடர் கூட நான் வந்து டிஸ்கஸ் பண்ணேன், அவர் 6 கண்ட்ரில ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம கண்ட்ரியோட பிளான் வந்து அவர் எடுத்தார். அவர் சொன்னது, தெர் இஸ் நோ ஃபியூச்சர் ஃபார் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ். வை? பிகாஸ் அதாவது காலம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு, ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. அங்க வேகத்துக்கு ஏத்த மாதிரி டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்குது. டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி நம்ம பிசினஸ மாத்திக்கிறோம். நீ எல்லாம் கோரியர் அனுப்பிக்கிட்டு ஒரு ப்ராடக்ட் டெமோ பண்ணிட்டு 1 மாசத்துல 1 நாள் பேமெண்ட் வாங்கிட்டு அந்த காலம் எல்லாம் கடந்தது. 10,000 பேர் இருந்தா 1 லட்சம் சம்பாதிக்கலாம். ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும், என்ன பொறுத்த வரைக்கும், ஒரு 100 பேர் உள்ள இறங்கி 10 வருஷம் வேலை பாக்குறாங்கன்னா ஒரு 10 பேர் செட்டில் ஆவாங்க. ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டம். ஏன்னா நான் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியோட ஓனர் பேசுறேன், சரிங்களா? சோ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு தெர் இஸ் நோ ஃபியூச்சர். ரெண்டாவது, பைனரி கம்பெனின்னு சொன்னா எவ்வளவு பெரிய கம்பெனி இருந்தாலும் ஒன் ஃபைன் பண்ணி முடிதாகணும். சோ இங்க ப்ராடக்ட் பேஸும் கிடையாது, ரீபர்ச்சேஸும் கிடையாது, லெவல் மெயின்டெனன்ஸும் கிடையாது, பர்சனல் பிவி மெயின்டெனன்ஸும் கிடையாது. சோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஓஸ்டர்ன் கோல்ட்ல இல்ல. ரெண்டாவது, பைனரி கம்பெனின்னு சொன்னாவே அதுல 100க்கு 3 to 5 பேர் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஒரு லெக் ஓடினா ஒரு லெக் ஓடாது. இதுதான் பைனரி கம்பெனியோட வரலாறு. அது மட்டும் இல்லாம பைனரி கம்பெனியோட லைஃப் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஹிட்ஸ் அதிகாயிரும், இன்ஃபுளோ விட அவுட் ஃபுளோ அதிகமா போக ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அங்க வந்து ட்ரிம்மிங் பண்ணுவாங்க, பேர் கட்டிங் பண்ணுவாங்க, ரேட்டை கூட்டுவாங்க, குவாலிட்டி குறைப்பாங்க, ஒன் ஃபைன் மார்னிங் கம்பெனியை இழுத்து மூடிடுவாங்க. இதுதான் பைனரி கம்பெனியோட அதாவது ஃபியூச்சர். சோ ஓஸ்டர்ன் கோல்டு பொறுத்த வரைக்கும் இங்க பைனரி கம்பெனியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இங்க கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஓஸ்டர்ன் கோல்டுல ஈவன் ஒரு லெக் போனா கூட நீங்க மல்டி குரோர்பதி ஆவறதுங்கிறது ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அடுத்தது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பேஸ் கம்பெனி. இந்த ஸ்மார்ட் பேஸ் ப்ரோக்ராமே டோட்டல் ஃபெயிலியர் ப்ரோக்ராம். அது இன்டர்நேஷனல் கம்பெனியா இருந்தாலும் சரி, அது இந்தியன் கம்பெனியா இருந்தாலும் சரி. ஏன் ஃபெயிலியர்? பிகாஸ் ஆஃப் காஸ்பி. ஏன்னா நான் 3 கம்பெனி நடத்திய அனுபவம் எனக்கு இருக்கு. காஸ்பிங்கிற ஒரு காரணத்தினால $3, when I started the company on the time, காஸ்பி வந்து $3 தான். $3 ஒரு ஜாயினிங் அமௌண்ட் 1,500. $3 ப்ராசஸிங் ஃபீஸ், ஓகே நோ ப்ராப்ளம். பட் இந்த $3ங்கிறது மேட்டர் ஆஃப் 3 மந்த்ஸ் காஸ்பிங்கிறது $100 ஆயிருச்சு. அப்ப ஜாயினிங் வருமா, நடக்குமா? அதனாலதான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பேஸ் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஃபெயில்டு. அதனால நம்ம வந்து இங்க பியூர்லி சென்ட்ரலைஸ் ப்ரோக்ராம் நான் வந்திருக்கோமே தவிர ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல வரல. அடுத்தது, அதாவது டீசென்ட்ரலைஸ் ப்ரோக்ராம் நடந்த கம்பெனி எல்லாமே ஃபெயில்டு. அதனால டீசென்ட்ரலைஸ் ப்ரோக்ராம் சொன்னா ஃபெயிலியர் ப்ரோக்ராம். வை? பிகாஸ் கிரிப்டோ கரன்சின்னு சொன்னாவே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். சில நேரம் அதனுடைய கரன்சியோட ரேட்டு கூடும், சில நேரம் கரன்சியோட ரேட்டு குறையும், டிமாண்ட் சப்ளை பொறுத்து. பட்டு டீசென்ட்ரலைஸ் ப்ரோக்ராம்ல நீங்க ஒரு பிளான் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல எந்த விதமான மோடிஃபிகேஷனும் பண்ண முடியாது.
இப்ப உதாரணத்துக்கு இது ஒயிஸ்டர்ன் கோல்டு வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 300 ட்ரான் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பட் இந்த மீன் டைம் அப்ப எவ்வளவு இருந்தது? 10 ரூபாயா இருந்தது. நம்ம என்ன அசூரன்ஸ் கொடுத்துருக்கோம், அதாவது கிரிப்டோ கரன்சி ட்ரான் சொல்லக்கூடிய காயினோட ரேட் எவ்வளவு ஏறினாலும் நம்ம ஒயிஸ்டர்ன் கோல்டோட ஜாயினிங் அமௌண்ட் இந்திய மதிப்புல 3000 ரூபீஸ் எப்பவுமே மேற விட மாட்டோம் அப்படின்னு அசூரன்ஸ் கொடுத்துருந்தோம். அப்ப ட்ரானோட ரேட்டு குறைஞ்ச உடனே லீடர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ரூபீஸ் அரௌண்ட் வந்த உடனே பேமெண்ட் குறைவா இருக்குதுங்கிறதுனால ஒரு 500 ட்ரான மாத்தணும் ஜாயினிங் அமௌண்ட். ஆனா சிஸ்டம் பிளான் ஒண்ணுதான், 500 ரன மாத்தின உடனே நமக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ட்ரானோட ரேட்டு 6 ரூபீஸ் 7 ரூபீஸ் வந்துருச்சு. 3000 ரூபீஸ் கிராஸ் ஆகுதுன்னு சொன்னோடனே நம்மளுடைய ப்ராமிஸ் ஏற்கனவே மக்களுக்கு கொடுத்த அந்த ப்ராமிஸ் காரணமாக அகெயின் நம்ம என்ன பண்ணோம், வி ஸ்டார்டட் 300 ட்ரான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இது வந்து எங்க செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு நிறுவனம் 100% சென்ட்ரலைஸ் ப்ரோக்ராம் நடக்குதோ அங்கதான் நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜாயினிங் அமௌண்ட்டை கூட்டவோ குறைக்கவோ முடியும். அதே டீசென்ட்ரலைஸ் ப்ரோக்ராமா இருந்தா கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது, கம்பெனி வைண்ட் அப் பண்றத தவிர வேற எந்த விதமான காரியமுமே இல்லை. அதனால டீசென்ட்ரலைஸ் ப்ரோக்ராமே நம்ம டோட்டலா எடுத்துட்டோம். அடுத்தது இந்த போர்டு பர்ச்சஸ் அப்படின்னு ப்ரோக்ராம் எது வந்திருந்தாலுமே அது 100% ஃபெயிலியர் ப்ரோக்ராம். ஏன்னா உழைப்பை போட்டு ஒரு 100 ட்ரான சம்பாதிச்சு 200 ட்ரான போட்டு அடுத்து போட்டு வாங்கணும், திரும்ப 400 ட்ரான போட்டு அடுத்து போட்டு வாங்கணும், இது வந்து 100% ஃபெயிலியர் ப்ரோக்ராம். அதனால இந்த போர்டு பர்ச்சேசிங் அப்படிங்கிற சிஸ்டத்தையும் நான் வந்து முற்றிலும் எடுத்துட்டேன். அடுத்தது இந்த டாப் அப் அப்படிங்கிற விஷயமும் டோட்டல் ஃபெயிலியர். சம்பாதிக்கிற பணத்தை அங்கேயே டாப் அப் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறது அப்படிங்கிற அனுபவத்தின் பேரில் சரி சொல்லிட்டு போனோம். அப்ப அந்த அனுபவத்தில் என்ன பண்ணோம், இந்த டாப் அப் சிஸ்டத்தையும் அங்க நம்ம எடுத்துட்டோம். சோ இதனால் வரைக்கும் இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி பிளஸ் வந்து பைனரி கம்பெனி பிளஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பேஸ்ட் கம்பெனி டீசென்ட்ரலைஸ் பேஸ்ட் கம்பெனி இது எல்லாமே இதுல உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனின்னு சொன்னாவே 100% அது வைண்ட் அப் பண்ணி தான் ஆகணும் என்னைக்கு இருந்தாலும், அதுதான் கடந்த கால வரலாறு. ஸோ ஒயிஸ்டர்ன் கோல்டுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியும் கிடையாது, அதே நேரத்தில் ஆர்ஓஐ கம்பெனி இல்லைங்களா. ஆர்ஓஐ இன்னும் 1%, 2%, 4% கொடுக்குறோமா, அது கண்டிப்பாவே ஆர்ஓஐன்னு சொன்னாவே ஒரு 3 மாசம் 4 மாசம் அவன் எத்தனை பர்சன்ட் கொடுக்குறான்னு சொன்னா நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் எவ்வளவு நாள்ல க்ளோஸ் பண்ணுவான். ஒரு 20% கொடுக்குறேன்னு சொன்னா அவன் மேட்டர் பண்ணிடுறான் அதிகப்படியா. அதே வந்து 40% கொடுக்குறேன்னா 6 மந்த்ஸ் தான் முடிஞ்சது, 5 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் தான். ஸோ இப்படிதான் வந்து ஆர்ஓஐ. ஸோ இது வரைக்கும் சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் இல்லாத ஒரு உன்னதமான 100% டிரான்ஸ்பரன்சி, 100% பிளாக் அண்ட் ஒயிட், 0% லைபிலிட்டி. இங்கே நினைக்கோ 0% லைபிலிட்டி, 0% லாஸ், இந்த மாதிரி உன்னதமான ஒரு விஷயத்தை தான் நம்ம உங்க முன்னாடி ப்ரெசன்ட் பண்றோம். ஓகே, அதுவும் மேலும் ஒரு இதனால வரைக்கும் கிரிப்டோ ஓரியன்ட் பிசினஸ்ல நம்ம சந்திச்ச ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யாருமே ப்ராடக்ட் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த நபரால ஏதாவது ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அவருக்கு 100% லாஸ். இந்த விஷயத்த நான் எப்படி கிளியர் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிஷியல நம்ம கொடுக்கக்கூடிய இந்த 300 ட்ரானுக்கு ஒரு புதிய சிஸ்டம், உலகத்திலேயே ஒரு வித்தியாசமான முயற்சி. வித்தியான முயற்சின்னா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நிலடா அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தமிழன் என்பவன் ஆள பிறந்தவனே தவிர தமிழன் என்பவன் அடிமையாக வாழ பிறந்தவன் அல்ல. அப்ப இந்த ஒயிஸ்டர்ன் கோல்டுங்கிறது தமிழன் என்பவன் ஆள பிறந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த உலகத்துக்கு மீண்டும் ஒரு முறை பறைச்சாற்றுகின்ற வகையில் உருவாக்கப்பட்ட பிளான் தான் இந்த ஒயிஸ்டர்ன் கோல்டு. 100% இது பப்ளிக் ஓரியன்ட் பிளான், இட்ஸ் மெயின் ஃபார் பப்ளிக் டெவலப்மெண்ட். இது வந்து ஒரு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமே தவிர இது சுயநலமான நோக்கம் எதுவுமே கிடையாது. நீங்க பார்க்கும்போது தெரியும் இது மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒண்ணுமே இல்லைங்கிறது பார்க்கும்போதே உங்களுக்கு 100% எல்லா விஷயங்களும் புரிஞ்சிடும். ஓகே, அப்போ பிரச்சனைகள் இல்லாத இந்த விஷயத்த லேர்னிங் வித் ஏர்னிங், அதாவது படிச்ச பிறகுதான் வேலை வாய்ப்பு என்பது கடந்த காலம். இப்ப நம்ம எந்த மாதிரி கொண்டு வந்தோம், படிக்கும் பொழுதே சுய வேலை வாய்ப்பு, அதுவும் பல கோடிகள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு, அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை நம்ம கொண்டு வந்தோம். இன்னைக்கு COVID-19னால இன்னைக்கு 30 லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் வந்து வருஷம் டிகிரி முடிச்சு வெளியில் வராங்க. ஆனா எவ்வளவு பேருக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்குது, இதுக்கு முன்னே அப்ராக்ஸ் 1.5 to 2 lakhs பீப்புளுக்கு கிடைச்சிட்டு இருந்தது. இன்னைக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை. இன்னைக்கு பிடெக் முடிச்சவங்க எம்டெக் முடிச்சவங்க எல்லாம் ஜொமாட்டோ டொமாட்டோ கமாட்டோன்னு சொல்லி டோர் டெலிவரி கொடுத்துக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. சென்னையில இருக்கிற ஓலா டாக்ஸில நான் எப்பெல்லாம் வந்து ஃபிளைட்டுக்கு போறனோ அங்க டாக்ஸி நான் எடுத்தேன்னா அதுல மோஸ்ட் ஆஃப் த டிரைவர்ஸ் பிடெக் படிச்சவங்க, எம்டெக் படிச்சவங்க, ஐடி முடிச்சவங்க, இன்ஜினியரிங் முடிச்சவங்க, இப்படிதான் காலகட்டம் இருக்கிறது. சோ உலகத்துல இன்னைக்கு இனி எஸ் ஆன் டேட், இனி வரும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம்
எதிர்காலத்துக்கு நிரந்தர ஒரு வேலை வாய்ப்பு என்பதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்ப தனி மனித சுய வேலை வாய்ப்பு மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்கும், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் தான் உங்களுக்கு கை கொடுக்குமே தவிர கவர்மெண்ட்ல தேர் இஸ் நோ வேகன்சி. பிரைவேட் செக்டர்ஸ் எல்லாமே ஹாஸ்பிட்டாலிட்டி டோட்டல் அவுட், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி டோட்டல் அவுட், ஏர் ஏவியேஷன் டோட்டல் அவுட், எல்லாமே டோட்டல் அவுட். இன்னைக்கு தொழில் அதிபர்கள் அனைவரும் ஒரு பிசினஸ்மேன் கூட என்ன எஸ் ஆன் டேட் வந்து சந்தோஷமா இல்லை, யாருமே ப்ராஃபிட்ல இல்லை, எல்லாமே லாஸ், டோட்டல் லாஸ். தமிழ்நாட்டில் மட்டும் நூத்துக்கணக்கான இன்ஜினியரிங் காலேஜ் ரெடி ஃபார் சேல், நூத்துக்கணக்கான இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் மட்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலையில இருந்த பிரைவேட் லெக்சரர்ஸ் அண்ட் காலேஜ் இந்த டீச்சர்ஸ் மட்டுமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் குறைஞ்சது ஒரு 10,000-20,000 பேர் வேலை இருந்திருக்காங்க. அது இல்லாம பிரைவேட் செக்டர்ல இன்னைக்கு 50% சேலரி இல்லை, பிரைவேட் செக்டர்ல வேலை இல்லை. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் இன்னைக்கு உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய வகையில அற்புதமான பிளான் தான் வேஸ்ட் ஆன் கோல்டு பிளான். அப்போ லேர்னிங் வித் ஏர்னிங், லேர்னிங் எது கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு ரெப்பூட்டட் யூனிவர்சிட்டி அதாவது லண்டன் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், மலேசியாவில் ஒரு பெரிய கல்வி நிறுவனம் மார்விக் ஆஸ்கட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கல்வி நிறுவனம், அதன் மூலம் மக்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், சர்டிபிகேஷன் கோர்சஸ். சர்டிபிகேஷன் கோர்சஸ் எது என்னென்ன கொடுக்குறோம், பிளாக்செயின் ஃபண்டமெண்டல் சர்டிபிகேஷன், கிரிப்டோ கரன்சி பையிங் செல்லிங் சர்டிபிகேஷன், அதாவது சோசியல் மீடியா சர்டிபிகேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்டிபிகேஷன், பிசினஸ் மேனேஜ்மெண்ட் சர்டிபிகேஷன், இந்த மாதிரி எதிர்காலத்தில் வரக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜி ஓரியன்ட் கோர்சஸ் தான் நம்ம கொடுக்குறோம். அடுத்து டிப்ளமோ கோர்சஸ் கொடுக்குறோம், டிகிரி கோர்சஸ் கொடுக்குறோம், பிளஸ் எம்பிஏ ஃபினான்ஸ், எம்பிஏ மார்க்கெட்டிங், எம்பிஏ ஹாஸ்பிட்டாலிட்டி, எம்பிஏ ரெவிஷன், இந்த மாதிரி எம்பிஏலையும் நிறைய டிகிரிஸ் கொடுக்குறோம். எம்பிஏ படிக்க விரும்புகிறவங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு வந்து என்ன வேணும், மினிமம் டிகிரி வேணும். அதே டிப்ளமோ படிக்கிறவங்களும் மினிமம் எஸ்எஸ்எல்சி மீன்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் நீ படிச்சிருக்கணும். ஸோ சர்டிஃபிகேஷன் கோர்ஸுக்கு மட்டும் 18 முடிஞ்சிருந்தா போதும். இதை ஊட்டியில் இப்போ நம்ம வித்தின் ஒரு 10-15 டேஸில் அஃபிஷியல் லான்ச்சிங் ப்ரோக்ராம் ஃபார் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ஊட்டியில் வைக்க போகிறோம். அதில் இருந்து நம்மளுடைய கோர்சஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ லேர்னிங்கோட ஒரு ஏர்னிங் இதையே நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்க. இப்போ வந்து டேக்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு நம்ம பிளான் மணி சர்க்குலேஷன்ல வந்துடக்கூடாது. அப்போ நம்ம வாங்குற 300 என்ன ப்ராடக்ட் கொடுக்குறோங்கிறது ஒரு கேள்விக்குறியாக வந்துடும். அதுக்காக 300 நம்ம ஒரு கோர்ஸ் கொடுக்குறோம். இதை நீங்க ஃப்ரீயா புரிஞ்சுக்கிறோம். ஓகே, அடுத்தது இந்த 300 நம்ம வாங்குறோம் இல்லைங்களா, இதனுடைய டிஸ்பர்ஸ்மெண்ட் எங்கெங்க போகுது, மக்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், எவ்வளவு போகுது, ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான எவ்வளவு பிசினஸ் வந்தாலும் டே பை டே ஆன் ஸ்பாட் கிளியரன்ஸ் கம்பெனிக்குள்ள மக்களுடைய பணம் ஹோல்டிங் என்பதே கிடையாது. நம்முடைய பிளானுங்கிறது 3 மேட்ரிக்ஸ் பிளான் ஹோல்டிங்கிறதே கிடையாது. அப்ப இதனுடைய டிஸ்பர்ஸ்மெண்ட் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 300 டைரக்ட் ரெஃபரல் இன்கம்காக 95 யூனிவர்சல்காக 15 சில்வர் ராயல்ட்டிக்காக 45 கோல்டு ராயல்ட்டி 25 டைமண்ட் ராயல்ட்டி 10 லெவல் இன்கம் 100 ஃபார் அட்மின் 8 ஃபார் பேமெண்ட் கேட்வே 2 ஓவரால் ஒவ்வொரு நாளும் கம்பெனிக்குள்ள எவ்வளோ ட்ரான்ஸ் வருதோ அதுல 292 ஒவ்வொரு ஜாயினிங்ல இருந்தும் 292 ட்ரான் நைட்டு 12 மக்களுக்கு போயிடும். கம்பெனிக்கு நிற்கக்கூடியது 8 ட்ரான் மட்டும் தான். இந்த மாதிரி ஏதாவது உலகத்துல ஒரு கம்பெனி வந்து 100% அதாவது கிளியரா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்களா சார், ஏதாவது ஒரு கம்பெனி சொல்லுங்க, உலகத்துல ஏதாவது ஒரு கம்பெனி எதுவுமே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய நோக்கம் என்னுடைய விஷன் அண்ட் மிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கோல்ட்ல வர்ற ஒவ்வொரு நபரும் ஒரு பைசா கூட இழந்ததா சரித்திரமே இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரியில ஒரு 2 வரைக்கும் யாரெல்லாம் தோத்துருக்காங்களோ அவங்க எல்லாமே ஜெயிக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில போயிட்டு யாரெல்லாம் பணத்தை இழந்திருக்காங்களோ அவங்க எல்லாமே அந்த பணத்தை அடையணும். ஆர்ஓயில போய் யாரெல்லாம் இன்னைக்கு பணத்தை இழந்து நிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஜெயிக்கணும். பைனரி கம்பெனியில போயிட்டு யாரெல்லாம் தோத்து நிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஜெயிக்கணும். அந்த வகையில தான் உருவாக்கப்பட்ட அந்த பிளான். ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு நான் 18 இருக்கும்போது நான் போஸ்ட்மேன் ஆனேன். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்னுடைய நெட்ஒர்க் எங்க ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்லெஸ் கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணேன். பேர்லெஸ்ல ஸ்டார்ட் பண்ணி இன்னை வரைக்கும் லெவல் பிளானா இருக்கட்டும், சன்ஃபிளவர் பிளானா இருக்கட்டும், ப்ராடக்ட் பேஸ் பிளானா இருக்கட்டும், பைனரி பிளானா இருக்கட்டும், கிரிப்டோ பிளானா இருக்கட்டும், ஆர்ஓஏ இருக்கட்டும், இன்னும் எல்லா அனுபவத்தையும் வச்சு எதில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு தான் இந்த மாதிரி ஒரு பிளானை கொண்டு வந்தேன். அதாவது மிடில் அண்ட் ப்ளோ சராசரி சாமானிய மனிதர்கள் கூட இங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். அடுத்தது இப்போ இதுல எத்தனை வகையான இன்கம் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் ரெஃபரல் இன்கம், யூனிவர்சல் இன்கம், சில்வர் ராயல்ட்டி, கோல்டு ராயல்ட்டி, டைமண்ட் ராயல்ட்டி, விட்ரால் இன்கம், லெவல் இன்கம் அண்ட் அன்லிமிட்டெட் பேசிவ் இன்கம். ஓகே, அப்போ டைரக்ட் ரெஃபரல் இன்கம்னா என்ன? இப்போ நம்ம ஒரு திட்டத்துக்கு அறிமுகப்படுத்துற ஒருத்தர்
ஒருத்தர் அறிமுகப்படுத்தும்போது ஒரு எவ்வளவு டிரான்ஸ்போர்ட் வர்றாரு, ஒரு 300 டிரான்ஸ்போர்ட் நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், லேர்னிங் வித் எர்னிங் ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், அதுல இந்த எஜுகேஷனல் ப்ரோக்ராம்க்கு ஒருத்தர் ரெஃபர் பண்றீங்க. ரெஃபர் பண்ண காரணத்துக்காக கம்பெனிஸ் கிவிங் த ரெஃபரல் இன்சென்டிவ், அதாவது 95 டிரான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ மூணு பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 3 × 95 = 285 டிரான் கிடைச்சிரும். அந்த மூணு பேர் உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் லெவல் கமிஷன் 15 டிரான் கிடைக்கும். அப்போ 285 + 15 = 300 டிரான், உங்களுடைய பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன். சோ என்னுடைய அனுபவத்துல, கடந்த கால அனுபவத்துல, எப்போ ஒரு நெட்வொர்க் கம்பெனில போட்ட பணம் 100% திரும்பி வந்துருதோ அந்த நபர் 100% ஹாப்பி. அவர் எதிர்மறையான ஒரு வார்த்தையை எங்கேயும் சொல்ல மாட்டார். அப்ப என்னுடைய நோக்கம், கம்பெனி, அதாவது சார், ஒரே ஒரு விஷயம் சார், நான் வாழ்க்கையில புரிஞ்சுக்கிட்டது, என்னைக்கு நம்ம எக்கனாமிக்கலி ஒரு மனுஷனுக்கு 1 ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்துறோமோ அன்னைக்கு அந்த உறவு கட்டிடும், நோயிங்லி அந்நோயிங்லி. அதாவது மூணே மூணு விஷயம் தான், எக்கனாமிக்லி நம்ம ஏதாவது டேமேஜ் பண்றோமா, எமோஷனலி அதாவது கனவை மட்டுமே காமிச்சு ஒரு தோல்வியை ஏற்படுத்துறோமா, பிசிக்கலி ஏதாவது டேமேஜ் பண்றோமா, இந்த மூணு விஷயத்த தான் சார் மெயினா பார்க்கணும். எந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் நம்ம மூணு விஷயத்த நீங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்ல எந்த தொழிலுமே நீங்க தோக்க மாட்டீங்க. ஒன்னு எக்கனாமிக்கல் டேமேஜ், ரெண்டு அதாவது எமோஷனல் டேமேஜ், மூணு பிசிக்கல் டேமேஜ். இந்த மூணு விஷயம் இல்லாம ஒரு தொழில் செஞ்சீங்கன்னா நீங்க 100% என்னைக்குமே உறவு கெடாது, உங்களுக்கு கெட்ட பேர் வராது. ஏன்னா இதெல்லாம் நான் அனுபவிச்சவன், நோயிங்களி அந்நோயிங்களி இதெல்லாமே நான் அனுபவிச்சவன். அதனாலதான் இந்த மாதிரி, அதாவது அனுபவிச்சது மட்டும் இல்ல, ஆயிரக்கணக்கான பேர் அசிங்கப்படுத்திருக்காங்க, கேவலப்படுத்திருக்காங்க, பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான முறை நான் தூத்துருக்கேன். அதனாலதான் இது என்னுடைய வாழ்க்கை என்ற பயணத்துல, அதாவது என்னுடைய வாழ்க்கை என்ற பயணத்துல லாஸ்ட் கான்செப்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணுங்கிறதுக்காக தான் ட்ரூலி டிரான்ஸ்பரன்சியா இந்த விஷயத்த எல்லாம் உங்களை எனக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, அப்ப மூணு பேர் இன்ட்ரடியூஸ் பண்ண நம்மளுடைய பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருது. சோ அதனால மூணு பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய தகுதி உள்ள நபர்களை மட்டும் வெஸ்டர்ன் கோல்ல கொண்டு வாங்க. பை சான்ஸ் அவரால் மூணு பேரை கொண்டு வர முடியாதுன்னா அந்த 1+3 = 4 ஐடியா அவங்களையே எடுத்துக்க சொல்லுங்க. 1200 டிரான் போட்டா 4 ஐடியா எடுத்துக்கலாம். ஏன் 1+3 எடுக்க சொல்றேன், யார் யாருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கணும்? ஒண்ணு, மக்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி பெரிய லெவல ஜெயிக்கணுங்கிற குணம் உள்ளவங்களை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 1+3 தானே எடுக்கக்கூடிய நபர்களை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1+3 அவங்களே எடுத்துக்கிட்டாங்கன்னா அன்னைக்கு நைட்டே அவங்களுக்கு ஒரு 300 டிரான் வந்துடும். அது இல்லாம மேலும் ஒரு 300 டிரான் வரும். அந்த 300 டிரான் எங்க இருந்து வரும்னு பாத்தீங்கன்னா யூனிவர்சல் இன்கம் அப்படின்னு சொல்லி வரும். இந்த யூனிவர்சல் இன்கம் யாருக்கு வரும், யாரெல்லாம் இந்த திட்டத்துக்கு மூணு பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும் கிடைக்கும். அப்ப திட்டத்துக்கு மூணு பேர் இன்ட்ரடியூஸ் பண்ண தேர் எலிஜிபிள். ஒன்ஸ் அவங்க மூணு பேர் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அவங்களுடைய பேரு சீனியாரிட்டி லிஸ்ட சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் ஜெனரேட் பண்ணி வச்சுக்கோம். சரி, இந்த யூனிவர்சல் இன்கம் சிஸ்டம் எங்க இருந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகளாவிய பிசினஸ்ல இருந்து ஒவ்வொரு பிசினஸ்ல இருந்து சிஸ்டம் என்ன பண்ணும், ஒரு 15 டிரான் வெளியில இருந்து எடுத்து வைக்கும், தனியா எடுத்து வைக்கும். சரிங்களா, அப்ப 15 டிரான தனியா எடுத்து வைக்கும் போது 20 புது பிசினஸ்ல இருந்து 15 டிரான் எடுத்தா எவ்வளவு ஆகுது, 300 டிரான் ஆகுது. 300 டிரான் வந்த உடனே அந்த யூனிவர்சல் இன்கம் அச்சீவிங் லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்களோ 1/1 அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். சோ இந்த யூனிவர்சல் இன்கம்ங்கிறது 300 டிரான் உங்களுக்கு கிடைக்குங்கிறது அஷ்யூர்டு, எப்ப கிடைக்குங்கிறது நாட் அஷ்யூர்டு. பட் எப்படி கிடைச்சிட்டு இருக்கு, இன் பிட்வீன் 20 to 45 டேஸ் கொடுக்கற விஷயத்த தெளிவா கொடுக்கணும், யாரும் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டக்கூடாது. சரிங்களா, அப்ப யூனிவர்சல் இன்கம் இது வரைக்கும் எவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 9000 பீப்புள், மேட்டர் ஆஃப் ஒரு 4 மந்த்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 9000 பீப்புள் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிருக்காங்க. சோ 20 to 45 டேஸ்ல இந்த விஷயம் கிடைச்சிடும், யூனிவர்சல் இன்கம். சோ 1+3 ஏன் எடுக்க சொன்னோம், 1+3 ஒண்ணு ஒர்க் பண்ற நபர்களுக்கு மட்டும் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், ஒர்க் பண்ணாத நபருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், லேர்னிங் சிஸ்டத்துக்கு கூட ஒரு ஏர்னிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் 4 ஐடி எடுத்தவங்களுக்கு லாஸே வரக்கூடாது, வராது. 1+3 எடுத்தவங்களுக்கு லாஸ் என்பது ஓய்ஸ்டான்கள்ல 1 பைசா கூட வராது, ஆனா அதை விட 10 மடங்கு பெருகி வருவதற்கான வாய்ப்பு இங்க இருக்கு. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1+3 எடுத்தோம்னா 1200 ரான் போடுறாங்க. ஓகே, 1200 ரான்ல அன்னைக்கு நைட்டே அவருக்கு எவ்வளவு வந்துடும், 300 ரான் வந்துடும். ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் எவ்வளவு வரும், 300 ரான் வரும். அப்போ மொத்தம் அஷ்யூர்ட் ரிட்டர்ன் எவ்வளவு, 600 ரான். 600 ரான்ங்கிறது 1+3 எடுத்தவங்களுக்கு அஷ்யூர்ட் ரிட்டர்ன் கேரண்டட். அப்ப 600 டிரான் வந்த பிறகு அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணோம்,
தயவுசெய்து இந்த ட்ரான் எடுத்து எங்கேயும் செலவழிக்காதீங்க, இந்த ட்ரானை உங்க வேலெட்ல அப்படியே ஹோல்டு பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ட்ரானோட ரேட்டு ஹோல்டு பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, சென்ற 6 மாதங்களுக்கு முன்பு ட்ரானோட ரேட் 1 ரூபா பிளஸ், இன்னைக்கு ட்ரானோட ரேட்டு 6 ரூபீஸ் பிளஸ், இன்னும் 1 வருஷம் கழிச்சு ட்ரானோட ரேட்டு ஒன் டாலர் அப்படிங்கும் போது இந்த 600 ட்ரான் வச்சிருக்காங்க இல்லைங்களா, 600 ட்ரானா மாறும். அப்ப 600 ட்ரானா மாறும் போது, சாரி 600 டாலரா மாறும், 600 ட்ரானுங்கிறது 600 டாலரா மாறும். 600 டாலரை நீங்க பெருக்கி பாருங்க, கிட்டத்தட்ட 50 to 60,000 ரூபீஸ் அவங்களுக்கு வருவதற்கான முழு வாய்ப்பு இருக்கு வித்தின் எ இயர், சரிங்களா. அதுவே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் விட்டாங்கன்னா, ஒரு 5 வருஷம் விட்டாங்கன்னா, 1 ட்ரான் 1,000 ரூபீஸா மாறும். சோ தயவு செய்து இத மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் சில்வர் ராயல்டி. இந்த சில்வர் ராயல்டிங்கிறது யாருக்கு கிடைக்கும், நம்மளது 3 மேட்ரிக்ஸ் பிளான், 3 லெவல் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்றாங்களோ, அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் 3 மேட்ரிக்ஸ் 3 பேர் இருப்பாங்க, செகண்ட் லெவல் 3×3 9 பீப்புள் இருப்பாங்க, தேர்ட் லெவல் 9×3 27 பீப்புள் இருப்பாங்க. அப்போ டாப் டு பாட்டம், லெஃப்ட் டு ரைட், ஈவனா ஃபில் ஆயிருக்கணும், ஈவனா ஃபில் ஆயிருக்கணும். மொத்தம் 40, 1+39 1+39 மொத்தம் 40 ஐடிஸ் வரும். யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் சில்வர் ராயல்டி. அப்ப சில்வர் ராயல்டி சிஸ்டம் எங்கிறது ஜெனரேட் பண்ணி கொடுக்குது, சிஸ்டம் எப்படி கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பெனிக்கு வரக்கூடிய உலகளாவிய பிசினஸ்ல இருந்து ஒவ்வொரு பிசினஸ்ல இருந்தும் வி ஆர் செப்பரேட்டிங் 45 ட்ரான்ஸ், 45 ட்ரான் எடுத்து வைக்கிறோம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 2000 ஜாயினிங்ஸ் வருதுன்னா, 2000×45 ட்ரான் அது டோட்டல் அமௌண்ட் என்ன ஆகுதோ, டிவைடட் பை நம்பர் ஆஃப் சில்வர் ராயல்டி அச்சீவர்ஸ். அன்னைக்கு நைட்டே கிளியர் ஆயிருது, கிளியருங்களா? ஓகே. அப்ப அந்த மாதிரி இதுவரைக்கும் நம்முடைய கடந்த கால வரலாறு என்ன, சில்வர் ராயல்டி எவ்வளவு கிடைச்சிருக்குது, 50 ட்ரான்ல தொடங்கி 155 ட்ரான் வரையும் கிடைச்சிருக்கு. 50 ட்ரான் வச்சுக்கிட்டாலும் இன்னைக்கு எவ்வளவுங்க, 5735 350 ரூபா. 350 ரூபா சொன்னா ஒரு மாசத்துக்கு என்னாச்சுங்க, 10,000 ரூபீஸ். ஒரு 3 லெவலை கம்ப்ளீட் பண்றதுனால 10,000 ரூபீஸ் உங்களுக்கு ராயல்ட்டியா கிடைக்குதுன்னா, இந்த மாதிரி ஒரு ராயல்ட்டி உலகத்துல எந்த கம்பெனியாவது கொடுத்துருக்கா, கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. சோ சில்வர் ராயல்ட்டி எவ்வளவு என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று அல்ல, தினம் எவ்வளவு வருங்கிறது உறுதி செய்யப்படாத ஒன்று, தட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த குளோபல் டர்ன் ஓவர். பட் எவ்வளவு கிடைக்கும் என்பது, அதாவது தொடர்ந்து எது வரைக்கும் கிடைக்கும், நெட் அமௌண்ட் எவ்வளவு கிடைக்குங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. இங்க கவனமா கேட்கணும், அதாவது இந்த டோட்டல் எவ்வளவு கிடைக்குங்கிறது, சில்வர் ராயல்ட்டில எவ்வளவு கிடைக்குங்கிறத, எவ்வளவு நாள் வரைக்கும் கிடைக்குங்கிறத நான் அடுத்த கான்செப்ட் நான் சொல்ல போறேன். நெக்ஸ்ட் கோல்டு ராயல்ட்டி. இந்த கோல்டு ராயல்ட்டிங்கிறது இதே மாதிரிதான், குளோபல் டர்னோவர்ல இருந்து 5 லெவல் கம்ப்ளீட் யாரெல்லாம் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாம் கோல்டு ராயல்ட்டி. அவங்களுக்கு எப்படி கிடைக்கும், ஒவ்வொரு ஜாயினிங்ல இருந்தும் 25 ட்ரான் எடுத்து வைப்போம், டிவைடட் பை நம்பர் ஆஃப் கோல்டு ராயல்ட்டி அச்சீவர்ஸ். இந்த கோல்டு ராயல்ட்டி இது வரைக்கும் எவ்வளவு கிடைச்சிருக்கு, 33.33 ட்ரான்ல இருந்து 1250 ட்ரான் வரைக்கும் கிடைச்சிருக்கு. அப்புறம் ஒரு 500 ட்ரான் சொன்னா கூட ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆச்சுங்க, 500 ட்ரான்னாலும் ஒரு 3500 ரூபீஸ் ஒரு நாளைக்கு உலகத்துல. ஏதாவது பாருங்க, நேற்றைய ராயல்ட்டி நேற்று எவ்வளவு வந்திருக்கு பாத்தீங்கன்னா, 496.38 வந்திருக்குது இல்லைங்களா, என்னாச்சுங்க, அப்ராக்ஸ் 3500 பிளஸ். இந்த அளவுக்கு ஒரு ராயல்ட்டி உலகத்துல எந்த நிறுவனமும் கொடுத்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ராயல்ட்டி. இந்த டைமண்ட் ராயல்ட்டிங்கிறது இன்னொரு 1 வீக்குள்ள 1 வீக் 10 டேஸ்ல ஒரு 20 பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 7 லெவல்ஸ் டாப் டு பாட்டம் லெஃப்ட் டு ரைட், 7 லெவல் கம்ப்ளீட் பண்ணா யூ ஆர் கோயிங் டு பிகம் டைமண்ட். டைமண்ட் ராயல்ட்டிங்கிறது எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு குளோபல் பிசினஸ்ல இருந்து 10 ட்ரான் எடுத்து வைப்பாங்க, டிவைடட் பை நம்பர் ஆஃப் டைமண்ட் ராயல்ட்டி அச்சீவர்ஸ். ஸோ இன்னொரு 10-15 நாள்ல 20 டைமண்ட் வர மாதிரி இருக்காங்க. அப்போ உதாரணத்துக்கு டெய்லி ஒரு 2000 ஜாயினிங்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2000×10 20,000 டிவைடட் பை 20,000 1000 ட்ரான் 1000×7 7,000 ரூபீஸ் பர் டே, 10,000 ரூபீஸ் பர் டே, 3 லட்சம் ரூபா 4 மாசம் கம்பெனி. இன்னைக்கு பெருமையோடு சொல்லலாம், இன்னைக்கு 4 மாசம் நம்ம கம்ப்ளீட் பண்றோம், 4 மாசம் நிறைவடையுது. 4 மாசத்துக்கு கம்பெனி மாசம் டைமண்ட் ராயல்ட்டி 10,000 ரூபா கொடுக்கறதா, ஏதாவது 3 லட்சம் ரூபா கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி உலகத்துல ஏதாவது இருக்குங்களா, எதுவுமே இல்ல. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், விட்ரால் இன்கம். இந்த விட்ராலுங்கிறது உலகத்துல யாருமே கொடுக்கல, ஃபர்ஸ்ட் டைம் வி இன்ட்ரடியூஸ் சச் கைண்ட் ஆஃப் பெரிய ஒரு உலகத்துல மிகப்பெரிய ஒரு அற்புதமான திட்டம். உங்க டீம்ல இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் தன்னுடைய உழைப்பை போட்ட பிறகு அவங்க எப்பெல்லாம் விட்ரா பண்றாங்களோ, ஃபுல்லி ஆட்டோமேட்டட் சிஸ்டம், எவ்ரிடே நைட்டு 12 மணிக்கு உங்க வேலெட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான் வந்துடும். மினிமம் 100 ட்ரான் உங்க வேலெட்ல வேணும், அதிகப்படியாக எவ்வளவு வேணாலும் விட்ரா பண்ணலாம். அந்த 100 ட்ரான் விட்ரா பண்ணும்போது சிஸ்டம் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக 20%, அதாவது 20 ட்ரான் எடுத்து மேலே உள்ள 20 லெவலுக்கு கொடுத்துரும். இதுதான் விட்ரா இருக்கும்.
அடமலை மாதிரி கொட்டும். விட்ரால் ரொம்ப பெருசு, யாரெல்லாம் எப்பெல்லாம் விட்ரா பண்றாங்களோ அப்பெல்லாம் உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துட்டே இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், லெவல் இன்கம். இந்த லெவலுங்கிறது நம்மளுக்கு எத்தனை பார்த்தீங்கன்னா 3 matrix 20 லெவல் பிளான். அப்ப 3 × 3 9 9 × 3 27 இப்படிதான் போயிட்டு இருக்கும். இந்த மேட்ரிக்ஸ் பிளான் பிரகாரம் இதனை கம்ப்ளீட் பண்றதுக்கு சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, டெய்லி 7 மணிக்கு ஜூம் மீட்டிங் நடக்குது. தயவு செய்து உங்களுடைய நண்பர்கள், சார் இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு, COVID-19 என்ன சொல்லுது, வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க, கூட்டத்துக்குள்ள போகாதீங்க அப்படிதான் சொல்லுது. நம்ம என்ன சொல்றோம், ஒரே ஒரு ஸ்மார்ட் போன் மட்டும் கையில இருந்தா போதும், உங்க நண்பர்களை நண்பா உலகத்தையே உழுக்கக்கூடிய ஒரு தமிழனால உருவாக்கப்பட்ட ஒரு உன்னதமான சுய வேலைவாய்ப்பு திட்டம் வந்திருக்குது. அதுவும் உலகத்துல ட்ரெண்ட் செட் ஆகக்கூடிய கிரிப்டோ இண்டஸ்ட்ரி மூலம் வந்திருக்குது. கிரிப்டோ தான் உலகத்தையே ஆளப்போகுது. தயவு செய்து ஈவினிங் 7 மணிக்கு வந்து ஒரு 45 minutes அந்த ப்ரோக்ராமை கேளுங்க. ஒரு நாள் கேட்டா புரியாது, குறைஞ்சது 10 நாள் தொடர்ந்து கேளுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, டேக் யுவர் ஓன் டைம். இந்த டேபிள் பிரகாரம் 20 லெவல் பிளான்ல 0.1% உங்க டீம் ஒர்க் அவுட் பண்ணா கூட குறைஞ்சபட்சம் ஒரு 3 கோடி ரூபா எங்கேயுமே போகல. ஒரு வருஷத்துல ஒரு 3 கோடி ரூபா சம்பாதிச்சிடலாம். இந்த திட்டத்துல ஸ்ட்ராங் என்ன சொல்லலாம், 3 கோடி சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, 30 கோடி சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, 300 கோடி சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 30,000 கோடி சம்பாதிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இதை நீங்க புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அன்லிமிட்டெட் பேசிவ் இன்கம். இந்த அன்லிமிட்டெட் பேசிவ் இன்கம்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது உங்க டீமோட டெப்த் 1 லட்சம் போயிருந்தாலும் சரி, உங்கள தொடங்கி கம்பெனியில தொடங்கி 1 லட்சம் லெவலுக்குள்ள யாரு விட்ரா பண்ணாலும் அவங்களுக்கு மேல இருக்க 25 பேருக்கு பணம் போகும். அப்ப தட் மீன் என்ன, எத்தனை லட்சம் போனாலும் யாரு விட்ரா பண்ணாலும் சரி மேல 20 பேத்துக்கு பணம், யாரு விட்ரா பண்ணாலும் சரி மேல 20 பேத்துக்கு பணம். அப்போ ஒரு நாளைக்கு 1,000, 2,000, 10,000, 1 லட்சம் ட்ரான் வருவதற்கு கூட இதுல ஒரு விஷயம் இருக்கு, அவ்வளவு பெரிய டெப்த் இருக்கு. 1 லட்சம் ட்ரான் கூட ஒன் ஃபைன் மணி உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுல்ல, அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம். இதுவுமே யாருமே உலகத்துல கொடுக்கல. ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ்ட் பை ஒயஸ்டான் கோல்டு ஒன்லி உலகத்துக்கு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சில்வர் ராயல்டி பேக்கேஜ். நீங்க டைரக்டா சில்வர் ராயல்டி பேக்கேஜ் எடுக்கலாம். 12,000 ட்ரான் கட்டி இந்த சில்வர் ராஜ்யல் பேக்கேஜ் எடுத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டே உங்களுக்கு எவ்வளவு 4,510 ட்ரான் வந்துடும். 12,000 ட்ரான் உள்ள போடுறீங்க, 1 + 3 + 9 + 27 40 IT ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் கிரியேட் பண்ணும். கிரியேட் பண்ண பிறகு உங்களுடைய லெவல் இன்சென்டிவ் டைரக்ட் ரெஃபரல் இன்சென்டிவ் அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு எவ்வளவு வந்துடும், 4,510 ட்ரான் வந்துடும். இது வந்து கேரண்டட் அண்ட் ஃபிக்ஸ்டு, டைமும் ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டும் ஃபிக்ஸ்டு. இன்னைக்கு நைட்டு ஒரு 11:30 லாகின் பண்றீங்க, 12 மணி 1 நிமிஷத்துக்கு நீங்க 4,510 ட்ரான் உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்தது இந்த சில்வர் ராயல்டி எடுத்ததுனால ஒரு ஐடிக்கு கீழே 3 ஐடி இருந்தா அந்த ஐடி எலிஜிபிள் ஃபார் யூனிவர்சல் இன்கம். அப்போ டாப்ல இருக்கக்கூடிய ஐடிக்கு கீழே ஒரு 3 இருக்கு, அந்த 3க்கு கீழே 9 இருக்குது, அந்த 9 கீழே 27 இருக்குது. தட் மீன் அந்த 9, 3, 1 மொத்தம் 13 ஐடி எலிஜிபிள் ஃபார் யூனிவர்சல் இன்கம். யூனிவர்சல் இன்கம் எவ்வளவு கிடைக்கும், 1 ஐடிக்கு 300 கிடைக்கும். இந்த 300 கிடைக்குங்கிறது 100% கேரண்டி அண்ட் வாரண்டி. எப்ப கிடைக்குங்கிறது 100% கேரண்டி அண்ட் வாரண்டி கிடையாது. தற்போது எப்ப கிடைச்சிக்கிட்டு இருக்குது, ஒரு 20 நாள்ல இருந்து 45 நாளைக்குள்ள கிடைக்கும். அப்போ சில்வர் ராயல்டி எடுத்த உடனே அன்னைக்கு நைட்டு 12,000 ட்ரானை போட்டு 4,510 ட்ரான் நீங்க எடுத்துடுறீங்க. அடுத்த ஒரு 20 டேஸ்ல 3,900 ட்ரான் வந்துருது. அப்ப 4,510 + 3,900 டேலி பண்ணிக்கோங்க. மூன்றாவது வகையான இன்கம் டெய்லி ராயல்டி. இந்த டெய்லி ராயல்டிங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒன்று, தினமும் உங்களுக்கு ராயல்டி வருங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒன்று, எவ்வளவு வருங்கிறது உறுதி செய்யப்படாத ஒன்று. ஏன்னு கேட்டீங்கன்னா, தட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த குளோபல் டர்ன் ஓவர். குளோபல் டர்ன் ஓவரை பொறுத்து தான் இந்த ராயல்டி அமையும். எவ்வளவு பிசினஸ், பிசினஸ் கூடனா ராயல்டி கூடும், பிசினஸ் குறைஞ்சா ராயல்டி குறையும். வெரி டிரான்ஸ்பரன்சி, இங்க எந்த ஒளிமறைவும் கிடையாது. அப்ப இது வரைக்கும் நம்ம ராயல்டி எவ்வளவு கிடைச்சிருக்குது, 50 ட்ரான்ல இருந்து 150 ட்ரான் வரைக்கும் கிடைச்சிருக்கு. கேட்டுங்களா, அப்ப அந்த வகையில உங்களுக்கு இந்த சில்வர் பேக் எடுக்கிறவங்களுக்கு நெட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட் என்பது 45 நாள்ல இருந்து 2 மாசத்துக்குள்ள 100% கிடைச்சிடும். நம்ம ஏன்னா நம்மளுடைய ஸ்பீட் அப்படி போயிட்டு இருக்கு, ஒரு நாளைக்கு 1,500, 2,000 நீங்க வருது சரிங்களா. அப்போ உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட் 12,000 ட்ரானுங்கிறது எப்ப கிடைக்கும், ஒரு 40 டேஸ் to 60 டேஸ், 2 மந்த்ஸ்க்குள்ள அது கிடைச்சிடும். ஓகே, இது இல்லாம கம்பெனி உங்களுக்கு என்ன வாரண்டி அண்ட் கேரண்டி கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய லெவல் இன்கமையும் எடுத்துக்க மாட்டோம்,
உங்களுடைய அதர் இன்கம் எதையுமே எடுத்துக்க மாட்டோம். இந்த பிரின்சிபல் அமௌண்ட் கிடைச்ச பிறகு உங்க சில்வர் ராயல்ட்டிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். எதனால வரைக்கும் வரும்? உங்க அக்கௌண்ட்ல 24,000 ட்ரான் வர வரைக்கும் வரும். 24,000 ட்ரான் ராயல்ட்டி மட்டும், வேற எதையும் இதுல சேர்த்தாதீங்க. வேற எல்லாம் சேர்த்துனீங்கன்னா அப்புறம் 3 மடங்கு 4 மடங்கு ஆயிரும். ராயல்ட்டி மட்டும் 24,000 ட்ரான் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான திட்டம் தான் நம்மளுடைய வெஸ்டர்ன் கோல்டோட திட்டம். ஸோ அந்த கீ பாயிண்ட், டைம் கிடையாது. இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்திருக்கேன். ஒரு கிரேட் பர்சனாலிட்டி, அவருக்கு வந்து ஒரு பிளான் கொடுக்கறதுக்காக ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்க சொன்னார் அடுத்த செகண்ட். அவர் என்னுடைய வாழ்நாட்களில் நீண்ட காலத்து நண்பர். ஸோ அவர் உடனடியே சந்திக்கணும்னு அடுத்த செகண்ட் புறப்பட்டு இப்போ நான் ட்ராவலிங்கில் தான் அந்த பிளான் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ ஏர்போர்ட் பக்கம் நான் ரீச் ஆகிட்டேன். ஸோ இன்னைக்கு ப்ரோக்ராமில் பங்கெடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அது மட்டும் இல்லாம எதிர்காலம் ரொம்ப பெருசா இருக்கு, எதிர்காலம் ரொம்ப பெருசா இருக்கு. தப்ப தவிர மறந்துடாதீங்க. கீ பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்ல வரும்முறை, ஊட்டியில இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் நம்மளுடைய அபிஷியல் லான்ச்சிங் ப்ரோக்ராம் இருக்கும். அதுல யாரெல்லாம் சில்வர் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ரெண்டாவது ப்ரியாரிட்டி யாரெல்லாம் 1+3+9 முடிச்சிருக்காங்களோ அது செகண்ட் ப்ரியாரிட்டி. ஸோ இந்த மாதிரி மொத்தம் ஒரு 250 கோல்டு அச்சீவர்ஸ், சில்வர் அச்சீவர்ஸ், இவங்களை மட்டும் நான் கூப்பிட போறேன், இவங்களை மட்டும் கால் பண்ண போறேன். மொத்தம் 200 to 250 பேர் நான் ஊட்டி கூப்பிட போறோம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், வர நபர்கள் எல்லாரும் கோட் வெரி மஸ்ட், டை வெரி மஸ்ட், ஷூ வெரி மஸ்ட், 100% வெரி மஸ்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சட்டையவே மாத்திக்க தயார் இல்லாத நபரை நான் எப்படி ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ் மேனை மாத்துறது? டெய்லி 1 லட்சம் எப்படி சம்பாதிக்க வைக்கிறது? நீங்க ரெடின்னு சொன்னா 3 மந்த்ஸ்ல டெய்லி 1 லட்சம் சம்பாதிக்கலாம் சார். அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான பிளான். மேலும் ஒரு கீ பாயிண்ட், வி ஆர் கோயிங் டு பிகம் வேர்ல்டு நம்பர் ஒன். அதே நேரத்துல இந்தியால நம்பர் ஒன்னுங்கிறதுல ஒரு பெரிய மேட்டர் கிடையாது, அது எனக்கு சப்ப மேட்டர். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் இந்தியா ஃபுல்லா ஆயிரக்கணக்கான சொந்தங்களை நான் சம்பாரிச்சு வச்சிருக்கேன். நம்ம எங்க போனாலும் ஒரு 500 ரூபாய் நான் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச நபர்களை தயவு செய்து விட்டுருங்க. நல்லா தெரிஞ்ச யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு கடந்த காலத்துல நம் மூலம் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் மட்டும்தான் தெரியுமே தவிர வேற எதுவும் தெரியாது. ஸோ அவர்கள்லாம் மெதுவா வரட்டும், சரிங்களா? அதனால புதிய நபர்களை சந்திங்க, புதிய நபர்களுக்கு பிளான் கொடுங்க, புதிய நபர்களை நம்மளுடைய ப்ரோக்ராம்ல உட்கார வைங்க. 100% டெய்லி ஒரு 5,000, 10,000, 20,000 சம்பாதிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய சில்வர்ஸ் வந்துட்டாங்க, நிறைய கோல்டு வந்துட்டாங்க. இதுல என்னன்னா என்னுடைய எனக்கு ஒரு ரிலேட்டிவ் தான், மிஸ்டர் கோபால்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து இன்னைக்கு காலையில போன் பண்ணியிருந்தாரு. சொன்னாரு, ஆனா இன்னும் ஒரு 2 நாள்ல எனக்கு ஒரு 10 லட்சம் வந்துடும்ணா அப்படின்னு சொன்னாரு. கேட்கறதுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருந்து, சரிங்களா? இன்னைக்கு டெய்லி தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு, அதாவது முதல் பெண்மணி இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கோல்டு ராயல்டி அச்சீவர் திருமதி கோமதி அவர்கள், ஒரு நாளைக்கு 3,000, 5,000 ஒரு நாளைக்கு. அப்ப மாத இன்கம் என்னாச்சு, லெவல் இன்கம் என்னாச்சு? ஸோ இந்த மாதிரி சராசரிய சாமானிய நபர்கள் கூட ஜெயிக்க முடியும். அதே மாதிரி இப்போ திருவாளர் கார்த்தி, நான் அன்மேரிடு, ஒரு அன்மேரிடு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு டெய்லி லாஸ்ட் ஒரு 5 டேஸ் ஒரு இன்கம் போட்டிருந்தாரு, 30,000, 40,000, 50,000. ஸோ இந்த கோல்டு இவங்களோட இன்கம்லாம் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3 லேக்ஸ் 5 லேக்ஸ் போயிடும், இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய உள்ளங்கள் சில்வர் ஆயிருக்காங்க, கோல்டு ஆயிருக்காங்க. சீக்கிரம் டைமண்ட் பிளான் பண்ணுங்க, டைம் ரொம்ப குறைவா இருக்கு, பேசுறவங்க ஷார்ட்டா முடியுங்க. சார் ராஜீவ் சார், இப்போ நான் வந்து செஷன் கம்ப்ளீட் பண்றேன், நம்மளுடைய அச்சீவர்ஸுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுங்க, டக்கு டக்குன்னு முடிக்க சொல்லுங்க. முடிக்க சொல்லிட்டு செஷன் வந்து எடுத்துங்க, கரெக்டா 7:59 கம்ப்ளீட் பண்ணிருங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், தேங்க்ஸ் எல் லாட் ஃபார் ஆல் தி பார்ட்டிசிபென்ட்ஸ். மீண்டும் சந்திப்போம் நாளை சரியா 7 மணிக்கு. நன்றி. தேங்க்யூ ராஜா சார். லிடர்ஸ் அனைவருக்கும் மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு பிளான் செஷன் முழுமையாக கேட்டிருப்பீங்க. ஸோ இப்போ உங்கள் ஒவ்வொரு அச்சீவர்ஸும் நான் வெல்கம் பண்ணுறேன். ஸோ அச்சீவர்ஸுடைய சேலஞ்ச் இங்கே இருக்கும், ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய லக்கிட்ரா டீலும் வர ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் லிடர்ஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கோமதி மேடம் நான் வெல்கம் பண்ணுறேன். வெல்கம் கோமதி மேடம். வெல்கம். ஓஎஸ்டன் குடும்ப நண்பர்கள் அத்துணை பேருக்கும் வணக்கம். பிறந்தோம், வளர்ந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், வயசாயிருச்சு, முடி நரைச்சிருச்சு, தோல் சுருங்கிருச்சு, செத்து போயிட்டோம். விலங்குகள் கூட அதைத்தானே செய்கிறது. நாம் ஆறறிவு படித்த மனித பிறவி அல்லவா? மனிதனாவே ஒவ்வொரு நாளும் முன்னேற கற்றுக்கொள்ளணும். யாரெல்லாம் ஒவ்வொரு நாளும் தன்னை அப்டேட் செய்துக்கிறாங்களோ அவங்க வெற்றி பாதையில் பயணிக்கிறார்கள் என்பதே உண்மை. ஒரு பெரிய முயற்சியில் நம்ம ஈடுபடும் போது
இந்த உலகம் நம்மளை பார்த்து வீண்முயற்சி என்று சொல்லும். நம்ம வெற்றி பெற்ற பிறகு அதே உலகம் நம்மளை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும். இது இயல்பு, காலங்காலமாய் நடந்துட்டு இருக்கு. அப்போ கடுமையான உழைப்பு ஒன்றுதான் ஒரு மனிதனை முன்னேற்றும். அந்த கடுமையான உழைப்பை போட நமக்கு கிடைச்ச சரியான களம் தான் நம்மளுடைய ஓஎஸ்டான் கோல்டு. உழைப்பு, உழைப்புக்கு முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். சாக்ரட்டிஸ் ஒரு நாள் ஆத்துல நின்றுட்டு இருந்தாரு. ஒருத்தன் அவர்கிட்ட என்னால முயற்சி செய்ய முடியலன்னு சொன்னான். இங்க வான்னு சொன்னாரு. இவன் உள்ள போனான், தண்ணிக்குள்ள வச்சு தலைய நல்லா அமுக்கிட்டாரு. எவ்வளவோ முயற்சி பண்றான், அவர் விடவே இல்லை. கடைசியா செத்து போயிருவோங்கிற பயம் வந்தபோது தன்னுடைய முயற்சி அத்துணையும் சேர்த்து வெளியே தள்ளுகிறான். சாக்ரட்டிஸ் கீழே விழுந்துடுறார். அவன் தப்பி வெளியே வந்துடுறான். சாக்ரட்டிஸ் எழுந்து வந்து எப்படி இருக்குன்னு கேட்டார். யோ, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா நான் செத்து போயிருப்பேன். நான் எப்படி தப்புச்சேன்னு கேட்கிறார். என்னுடைய முயற்சிகள், என்னுடைய பலம் அத்துணையும் ஒன்று திரட்டி முயற்சி செய்யறேன்னா இதுதான் முயற்சினார். முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதல்ல மகனே, முடியும் வரை செய்வதுதான் சொன்னார் சாக்ரட்டிஸ். நம்மளுடைய முயற்சி ஒரு சிறிய முதலீடுதான் மிகப்பெரிய வருமானமாக மாறுகிறது. நம்மளுடைய முயற்சிக்கும் உழைப்புக்கும் மாபெரும் வெற்றிக்கும் கிடைத்த ஒரே பொக்கிஷம் நம்மளுடைய ஓஎஸ்டான் கோல்டு தான். இந்த இடத்துல நான் ராஜா சார் பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஒரு வெற்றியை உருவாக்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியுமோ எடுத்தாரு, எவ்வளவு பொறுமையா இருக்க முடியுமோ இருந்தாரு. பொறுத்தார் பூமி ஆழ்வார், இது அவரை பொறுத்தவரை உண்மை. ஒரு ஏழையை கூட கோடீஸ்வரனாக்கும் திறமை அவருக்கு உண்டு. 24 hours ஹார்ட் ஒர்க்கர், ஆல்வேஸ் பிசினஸ், பிசினஸ் தான் பிசினஸ் அவருடைய உயிர். அவருடைய திங்கிங் எப்பவுமே கோடிகள்ல தான் இருக்கும். நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர், இன்டர்நேஷனல் மோட்டிவேட்டர், ஓஎஸ்டான் கோல்டு ஃபவுண்டர் டாக்டர் ஏ ஆர் ராஜா சார் தான். சாரோட அந்த ஆடல் வீடியோவை உருவாக்க ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குங்க சார். நான் அவரை பத்தி சொல்லும் போது அவர் மட்டும் அல்லாமல் தமிழ்நாடு மட்டும் அல்லாமல் இந்தியா முழுவதும் பல வெற்றியாளர்களை கொடுத்தவர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது அவர் ஓனா உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம். இந்தியா முழுவதும் அவர் கால்படாத இடங்களே இல்லை. மிகப்பெரிய மேன்பவரை உருவாக்கிய ஒரு மாமனிதர் ராஜா சார் கூட தான் நம்ம டிராவல் பண்றோங்கிறத சொல்லி, ஜெயிக்கும் வரை குதிரை வேகத்தில் ஓட வேண்டும், ஜெயித்த பிறகு குதிரையை வேகமாக ஓட வேண்டும் என்று சொல்லி எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த ராஜா சார் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி கோமதி மேடம், நன்றி. ஓகே, இப்ப நான் மிஸ்டர் கோமதி சங்கர் சார நான் வெல்கம் பண்றேன். தி மோஸ்ட் சீனியர் பர்சன், இஸ் ஒன் ஆஃப் தி மோட்டிவேஷன் ட்ரைனரும் கூட. திருநெல்வேலியில இருந்து மிஸ்டர் கோமதி சங்கர் சார், நானும் ஒரு நல்ல புஸ்தகாமி நல்ல புஸ்தகாமி அப்படின்னு சொல்லி போராடி இருக்கோம். நிறைய திறமைகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் தெரியும், ஆண்டா நிறைய பேசி நம்ம கொடுத்துருக்கான். இந்த வந்து சரியான இடத்துல களம் இல்லையே என்பதை ஏங்கிட்டு இருக்கும் போது அந்த வடிவேல் பாடல சொன்ன அடிச்சாம்பர அப்பாயின்மெண்ட் ஆறுன்னு கிட்டத்தட்ட நம்ம ராஜா சாருக்கு அழகான அறிவா பத்தி நடக்குது. சாமுன்னு ஒரு பிளான் கிடக்குது, அந்த பிளானை பத்தி அங்க கொடுத்துக்கான் ஆயிருவேன். அங்க அங்க அந்த பிளானை கொடுத்ததோட விளைவு நானே இப்ப நடக்க டெவலப் ஆயிட்டேன். அது எங்க தட்டா எங்க விழுன்னு பத்தினா இறைவனுக்கு தெரியும், சரியா? ஆனா சரியான இடத்துல பத்தி நடக்கணும். இறைவன் வந்து எனக்கு அந்த பிளான சொல்லித்தாம ராஜா சாருக்கு அந்த உதயத்தை கொடுத்தா பத்திலா, அந்த உதயத்தை கொடுத்த இறைவனுக்கு பெரிய நன்றி. அதை விட பத்தினா ராஜா சார் கூட இருக்கேங்க பெருமை. அது நிறைய பேர் சொல்லுவாங்க, அது ஓஎஸ்டானா போயிட்டானா சார், 1000 பேர் 1000 சொன்னாலும் போடா போடா புண்ணாக்குன்ற தலைவர் நிக்கா பத்தியலா, அதுலதான் நிக்காரு தலைவர். அதனால கூட நின்னாவே சொல்லலாம் சார். தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி சார், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ கோமதி சங்கர் சார். உண்மையிலே ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெரிய லெவலில் கிடச்சிருக்கு. ஸோ இதை இன்னும் நிறைய பேர் இப்போ சாரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டு லெவலில் மிகப்பெரிய லெவலில் டீமை கிரியேட் பண்ண ஒரு லீடர். இது மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. இதை தாண்டி இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா கடல் கடந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நாடும் கடந்து இப்போ துபாயில் டீம் நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீம் போயிட்டுருக்கு சாருக்கு. ஸோ மிகப்பெரிய லெவலில் வேர்ல்டு வைட் அப்போ டீமை கிரியேட் பண்ண கோமதி சங்கர் சாருக்கு இந்த இடத்துல நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அடுத்தபடியாக நம்மளுடைய மஞ்சுநாத் சார் நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள்.
சார் வணக்கம் சார், எல்லோருக்கும் மாலை வணக்கம் சார். வணக்கம் சார், வணக்கம். இன்னைக்கு ராஜா சார் மீட்டிங் ரொம்ப சூப்பரா இருந்தது. இன்னைக்கு கூட நாங்க டீம் பார்த்து டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் என்னோட டீம் இன்னும் டெவலப் ஆகல, கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு வந்துட்டு இருக்கு. நீ வரும் காலத்துல சீக்கிரமா நான் டைமண்ட் அச்சீவ் ஆகணும்ங்கிற வெறியோட இருக்கிறோம். கண்டிப்பா ஆயிடுவோம் சார். ராஜா சாரோட பிளானும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ராஜா சார். நன்றி சார், நன்றி சார். எடுத்துட்டு இருக்கீங்க. விரைவா நம்ம அந்த ஊட்டி செஷன்லாம் நம்ம எல்லாருமே சந்திக்கலாம். கண்டிப்பா சார், வாழ்த்துக்கள் சார, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்தது ஒரு பெண்மணி, சில்வர் ராயல்டி முடிச்சிருக்கக்கூடிய ஈரோடுல இருந்து சுமதி மேடம் நான் வெல்கம் பண்றேன். மேடம் உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன். சுமதி மேடம் வெல்கம். மேடம் சுமதி மேடம் நல்ல இருக்கீங்களா? உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன் மேடம். ஓ ராஜு சார், அன்மிட் ஆயிருக்கீங்களா? இல்ல சார், அன்மிட் ஆகல. திருப்பூர்ல இருந்து வசந்தவள்ளி மேடம் இன்வைட் பண்ணுங்க. ஓகே ஓகே, சுமதி மேடம் அன்மிட் ஆயிருக்கு, கொஞ்சம் நீங்க பேசுங்க. நெக்ஸ்ட் நம்ம வசந்தவள்ளி மேடம் அப்படியே சார், அப்படியே அவங்க அன்மிட் பண்ணிடுங்களேன். வசந்தவள்ளி மேடம் எனக்குள்ள ஸ்ட்ரென்த் ஏறிட்டே போறனால நேம் ஓகே. வசந்தவள்ளி மேடம் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன். ஸோ திருப்பூர் ஓகேங்க. வணக்கம் மேடம். வசந்தவள்ளி மேடம் சார், அவங்க இல்லைன்னா டக்குன்னு நெக்ஸ்ட்டுக்கு போங்க. ஓகே ஓகே. ஹலோ, கேட்குறீங்களா? ஆ வணக்கம் மேடம். வணக்கம் சார், ஈரோடு மாவட்டத்திலிருந்து, ஈரோடு மாவட்டத்திலிருந்து சுமதி பேசுறேங்க சார். ஹலோ, கேக்குங்களா? சொல்லுங்க மேடம், கேக்குது கேக்குது மேடம், கேக்குது. நம்ம ராஜா சாருக்கும் மாலை வணக்கம். ஓஎஸ் ஸ்டோன் கோல்டு குடும்ப நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். சாலமோன் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருங்க. நான் சில்வர் ராயல்ட்டி அச்சீவ் பண்ணியிருக்கேன். இன்னும் பெரிய அளவுல வந்துட்டு மிகப்பெரிய அளவுல அச்சீவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேங்க. நன்றி, வணக்கம். ஓகே மேடம், ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் மேடம். ஏன்னா சில்வர் முடிச்சிருக்கீங்க, விரைவா கோல்டு ராயல்ட்டி முடிக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். வணக்கம் சார், அனைத்து ஓஎஸ் ஆன் குடும்ப நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு என் டீம் பெரிய அளவுல வளர்ந்துருக்குங்க சார், ரொம்ப நன்றிங்க. ராஜா சாருக்கும் மிக்க நன்றி, நம்ம கோமதி மேடத்துக்கும் மிக்க நன்றிங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் டீம் மெம்பர்ஸ் கூப்பிட்டு இருந்தது போக இன்னைக்கு என் டீம் மெம்பர்ஸே கூப்பிட்டு நிறைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர் அண்ட் ஐடி வந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நாளைக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு என் டீம் வளர்ந்துட்டு இருக்கு. நான் முழு நேரமாவே இன்னைக்கு வந்து ஓஎஸ் ரன் பண்றதுக்குற அளவுக்கு என்னுடைய சூழ்நிலை உறுதியாயிருக்குங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த மாதிரியான ஒரு விஷயம் உலகத்துல ரெண்டுமே இல்லை. நான் அது உணர்வு பூர்வமா தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரம் முன்னேறணும் அப்படிங்கறத நேரம் கிட்ட வேண்டிக்கிறேங்க. நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சக்திவேல் சார். வணக்கம் லீடர்ஸ் எல்லாருக்கும், நீ ஒரு மாலை வணக்கம். ஆக்சுவலி சாருக்கு தான் நான் வந்து தேங்க் பண்ணேன், ராஜா சாருக்கு. உண்மையிலேயே வந்து ஒவ்வொரு நாளும் இந்த பிசினஸ்னுடைய டெத்தை புரிஞ்ச லீடர்ஸ் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா, சார் சொல்ற சக்திவேல் சார் சொல்ற மாதிரி வந்து தொடர்ந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்பேவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்பே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு டாப் லீடரு, டாப் மோஸ்ட் வந்து பேரை சொல்ல நான் விருப்பப்படல. ஸோ வந்து நல்ல ஒரு வலிப்புலான பர்சன் அவர். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பு நான் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ வாலண்டியாக வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து கால் பண்ணியிருக்காரு. கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை சார் கூட வந்து பேச வைக்கணும், அவரை நேரில் மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் கொடுத்துருக்காரு. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் எங்கேயுமே எந்த ஒரு சுச்சுவேஷனில் எந்த மாதிரி ஒரு பிளான் வந்து வடிவமைச்சு கொடுத்தாலுமே வந்து, ஸோ மக்களுக்கு வந்து எளிமையான விஷயங்களை வந்து இன்கம்ங்கிறத வந்து கிரியேட் பண்ண முடியாது. அந்த ஒரு சொல்யூஷன் தான் எல்லாமே நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ COVID-19ல ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஓஎஸ் ஸ்டாண்ட் கோல்டு வந்து சார் சொல்கிற மாதிரி ஒரு லெக்கு நம்ம ஆப்ரேட் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பணம் வந்து கொட்டோன்னு கொட்டிகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய ஒர்க்குக்கு தகுந்த ஊதியங்க மாதிரி கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தரும் இதனுடைய புரிதலை தெரிஞ்சு
கூடிய விரைவில் வந்து சில்வர் அச்சுமன் முடிச்சுட்டு ஊட்டியில் நம்மளுடைய பழத்தை வந்து கரங்களை வந்து ஒன்று சேர்ப்போம். நன்றி, வாய்ப்பு கொடுத்த ராஜா சாருக்கு நன்றி கொடுக்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி கார்த்திக் சார். சார் இந்த லக்கி ட்ரா வந்துருச்சு, அதை அப்படியே ஷேர் பண்ணிருங்க சார். ஆ ஓகே சார், அப்படியே நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் போடுறீங்களா டீட்டெயில்ஸு? ஷேர் பண்ணுறேன் ஷேர் பண்ணுறேன். ஆ ஓகே, இமீடியட்டா லீடர்ஸ். இப்போ நம்ம உண்மையிலே இந்த கார்த்திக் சாரை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஏன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்கலாக சில விஷயங்கள்லாம் வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காரு. அதை தாண்டி யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் நம்மளோட டீட்டெயில்ஸை கொடுத்துட்ருக்காரு. உண்மையிலே ஒரு யங் லீடர் இன்னைக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்து பண்ணிட்டுருக்காங்க. உண்மையிலே வாழ்த்துக்கள் லீடர். அதே மாதிரி நம்ம இப்போ இருக்கக்கூடிய டாப் லீடர்ஸ் அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஓஎஸ் அண்ட் கோல்டு லீடர். ஸோ இதை நம்ம ஒவ்வொரு நபரும் சரியாக பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றி அடைவோம். ஸோ இப்போ இன்னைக்கு லக்கி ட்ரா வின்னர்ஸ் அதனுடைய லிஸ்ட் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 10 நபர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் இப்போ லிஸ்ட் அப்படியே நான் ரீட் பண்ணிடுறேன். ஸோ ஓஜி 726676 விக்னேஷ் ஜி. ரெண்டாவது நபர் ஓஜி 779722 கோபால் கந்தசாமி. அடுத்தது ஓஜி 559462 எம் ஆனந்தன். ஓஜி 762162 ஜெகதீசன் கேஎல். ஓஜி 223933 கவின் மித்ரா. ஓஜி 848556 கீர்த்திகா. ஓஜி 674451 நிவேதா. ஓஜி 178432 சங்கத் உதன் சிவ். ஓகே, ஓஜி 988991 இ புருஷோத்தமன். ஓஜி 274773 சந்திரமோகன். ஸோ 10 நபர்களுக்கும் ஓஎஸ்ஆன் கோல்டு இன்னைக்கு லக்கி ட்ரா வின்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. அதிர்ஷ்டசாலிகள், வாழ்த்துக்கள் லீடர். தொடர்ந்து வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன கிஃப்ட் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணனால உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த பரிசை சரியாக பயன்படுத்துங்க. இந்த ஓஎஸ்ஆன் கோல்டை மிகப்பெரிய அளவில் நீங்கள் எடுத்து மாபெரும் வெற்றியடைய ஓஎஸ்ஆன் நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். லீடர்ஸ், இப்போ நம்ம ஹிந்தி செஷன் ஸ்டார்ட் ஆக போது. நாளை மாலை 7 மணிக்கு இதே செஷன் நம்ம சந்திக்கலாம். புதிய நபர்களை கூட்டு வாங்க. வாய்ப்பை அனைவருக்கும் கொடுப்போம். வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவோம் லீடர். வாழ்த்துக்கள் லீடர், வாழ்த்துக்கள்.